ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீட் 2024 நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ பல பிரச்சனைகள் வந்திருக்குது. எப்பவுமே நீட்ல வந்து பார்த்தீங்கன்னா NTA கான்ட்ரவர்சிங்கிறது இருக்கிறது தான். போன வருஷத்தை விட டபுள் மடங்கு கான்ட்ரவர்சி இந்த வருஷம் நடந்திருக்குது. அது என்னங்கிறது டீட்டெயிலாக பார்த்தாலும் கட் ஆஃப் வேற இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 720 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர் பக்கம் எடுத்திருக்கிறாங்க. ஸோ டீட்டெயிலாக நான் சொல்றேன், அப்ராக்சிமேட்டாக சொல்ல விரும்பல. டீட்டெயிலாகவே NTA வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய NTA வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறது மூலயமா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான் தெரிஞ்சிடும். ஆப்வியஸ்லி 720 பேர் இவ்வளோ பேர் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். அண்ட் நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பிரச்சனை எப்பவுமே வந்துட்டு இருக்கிற மாதிரி NTA தரப்பினர் கரெக்டாக ஒன்று வெளிவிட்டாங்க, இந்த ரிப்போர்ட் விட்டாங்க. உடனே ஒரு கான்ட்ரவர்சி எல்லாத்துக்கிட்டையும், அதுக்கும் ஒரு ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அவங்க வந்து எதனால வந்து சில பல விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொல்லி ரிப்ளை பண்ணுங்க. அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் OMR ஷீட் வந்து எல்லாருமே டவுன்லோட் பண்ணி எடுத்திருப்பீங்க, மார்க் வந்து உங்களுடைய பார்த்திருப்பீங்க. அந்த மார்க்கும் உங்களுக்கு வந்த ஸ்கோர் கார்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தப்போ மார்க் வேரி ஆயிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன ஸ்கேமா, இது வந்து நான் ஏமாற்றப்பட்டேனா அப்படின்னு சொல்லி பல தரப்பினர் வந்து பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்காங்க NTA மேல. NTA மேல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் கேள்விகள் கேட்கப்படும் சொல்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பதில் தருவாங்களா என்னங்கிறது தெரியல. எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் மார்க் எப்படி அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஏன்னா மார்க்ல வேரியேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எதா இருந்தாலுமே பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இது வந்து NTA வெப்சைட்டு, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லட்சம் பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. 2024 வந்து பார்த்தீங்கன்னா 24,06,079 பேர் வந்து எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாருங்களேன், இங்கிருந்து 400,000 பேர் அதிகம். 2023 வருஷம் வருஷம் நீட் எழுதுறவங்க ஜாஸ்தியாக தான் இருக்கு. 5 வருஷத்துக்கான டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கேண்டிடேட் வந்து 233,237 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கேண்டிடேட். ஆப்சன்டீஸும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்தியன் நேஷனல் NRI எல்லாமே லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் மோஸ்ட்லி எல்லாருமே அட்டன் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து ரிசல்ட் அப்போ தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு குவாலிஃபைங் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்கு. அது என்னங்கிறது பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 720-137 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50th percentile போட்டிருக்காங்க. இந்த வருஷம் ரொம்ப அதிகம், அது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப அதிகம். நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அதாவது EWS ஆனால் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வச்சு பார்த்தீங்கன்னா 2023 இவ்வளோ பேர், 2024 வந்து 1,11,65,904 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருக்காங்க. அன்ரிசர்வ் கேட்டகரியில் 720-162 எடுத்திருக்காங்க. 164 தான் உங்களுடைய குவாலிஃபைடு மார்க். அடுத்தது OBC கேட்டகரி வரவங்க 40th percentile 129 தான் உங்கள் குவாலிஃபைடு மார்க், பாஸ் மார்க் அப்படின்னு அர்த்தம். 1,769 பேர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. SC வந்து பார்த்தீங்கன்னா 129 குவாலிஃபை மார்க்கு, 34,327 பேர் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ST வந்து பார்த்தீங்கன்னா 14,478 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ குவாலிஃபை மார்க் 129. அன்ரிசர்வ்ட் EWS அண்ட் PH கேட்டகரியில் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா 146 குவாலிஃபைடு. அண்ட் நெக்ஸ்ட் OBC கேட்டகரி வரவங்க 129 குவாலிஃபை, 270 பேர் குவாலிஃபை இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,316,268 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. 24,000 பேர் எழுதி சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய நம்பர், பரவாயில்ல. இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் ஈஸினாலயா என்னன்னு தெரியல, பயாலஜி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, ஃபிசிக்ஸ் கொஞ்சம் வழக்கம் போல் டஃப்பாக தான் இருந்தது. இங்கே நம்ம பார்க்கறது என்னன்னா, இது வந்து ஸ்டேட் வாரியாக அவங்க வந்து அப்பியரன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு பாருங்களேன். தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கீழ இருக்குன்னு நினைக்காதீங்க, என்ன வளர்ச்சின்னு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 2024 தானுங்க, 2024 குவாலிஃபைடு மட்டுமே இந்த ஏரியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 89,426 பேர் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா 1,52,920 பேர் வந்து எழுதியிருக்கிறாங்க எக்ஸாமு, அதில் 89,426 பேர் பாஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக் நம்பர். ஸோ தமிழ்நாட்டில் வந்து நீட்டோட ஆரவாரம் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்டேட் வாரியாக அவங்க கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியங்க, இதில் தான் வந்து குளறுபடி ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, இங்கே வந்து சயித் அஃப்ரின் தான் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு மார்க், 99.7129% சரிங்களா. ஸோ அடுத்து வந்து சுனில் குமார் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் வந்து அவங்க ஃபஸ்ட் போட்டிருக்காங்க. ஏன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு பையன் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அது என்னன்னு தெரியல, என்ன கேட்டகரி வைஸ் ரெண்டுமே ஒரே ஜென்ரல் தான்.
ஜென்ரல் கேட்டகரி தான். ஸோ எல்லாமே ஒன்று தான். இது ஏன் அவங்களோட மேலே வச்சுருக்காங்கன்னு தெரியல. தமிழ்நாடு எப்பவுமே கீழே வைக்கிறாங்க. ஸோ இவன் தான் ஃபஸ்ட்டு நம்ம பையன் தான் தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு 720. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 720 வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப பாருங்க, தமிழ்நாட்டில் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் சயித் அஃப்ரின், இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைலஜா, அவங்க வந்து அப்ளிகேஷன் நம்பர்லாம் போட்டிருக்காங்க, எந்த மாவட்டம்னு எனக்கு தெரியல. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யகுமார், ஸோ இதுவும் வந்து தமிழ்நாடு தான். ஸோ இவரும் சென்டம் தான், 720. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம், ராமநாதபுரம்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், தமிழ்நாடு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 720 இவ்வளோ பேர் எடுத்து வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். இது என்ன பிரச்சனைனா, இங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 718, 719 நீட்டில் ரிசல்ட்டாகவே வராது. அது வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 99.99661 கிட்டத்தட்ட சாரிங்க 987314 அந்த மாதிரிலாம் 719, 718 அப்படின்னு மார்க் எல்லாம் வந்திருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. அப்போ ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீட்டுக்கு வந்து 4 பக்கம் வந்து கொடுக்கலாம் ஒரு கொஸ்டினுக்கு, ரெடியூஸ் மார்க் வந்து 1. ஆனால் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 718, 719 எப்படி வரும்? இது வந்து ஹைப்பத்தட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் என்டிஏ கிட்ட தான் கேட்கணும். என்டிஏ கிட்ட ப்ரெஸ் மீட்ல கேட்டதுக்கு அவங்க ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம், சில விஷயங்கள்னால கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம், சில கொஸ்டின்காக கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம் சொல்லி, அதனாலதான் 718, 719 இந்த வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மொத்தத்துல எப்படி கொண்டு போய் முடியுதுன்னு தெரியல. இதுல என்ன பாதிக்கப்பட்டதுன்னா, அந்த நடுவு 500 எடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நினைச்ச மார்க் 100 50 டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறாங்க, எனக்கு தெரியல, நான் இன்னும் ஓஎம்ஆர்ஷீட் பார்க்கல. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரியது. இது என்டிஏ இதுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல. வருஷம் வருஷம் ஒரு கான்ட்ரவர்சி வருது, பட் ரிசல்ட் வந்து வெண்டாஸ்டிக். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இன் கட் ஆஃப். மெடிக்கல் கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை போட்டி அதிகம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், 700 மேலே எவ்வளோ பேர், 720 மேலே எவ்வளோ பேர், 600 மேலே எவ்வளோ பேர், 500 மேலே எவ்வளோ பேர்னு இங்கே டேட்டாவே போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி அதிகம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்மர், எய்ம்ஸ் போன்ற பெரிய பெரிய மெடிக்கல் கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை கட் ஆஃப் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக போகுது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குது நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் வந்து என்டிஏ வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் PDF-ஆ நான் தரேன். ஸோ எனிவே, தமிழ்நாட்டில் நம்ம பசங்களுக்காக வாழ்த்துக்கள். நான் எப்பவுமே நீட்டை பற்றி பேசுறது இல்லை, ஆனால் வந்து ஏன் நான் பேசுகிறேன், நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் 720 எடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அதனால தான் இதை பற்றி பேச வேண்டியதாக போச்சு. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு முதல் முறையாக சப்போர்ட் பண்ணுங்கள், மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றியும் பேசுவோம், அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்கேமா, இல்லை வந்து என்டிஏ கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை இது வந்து அந்த மார்க்குக்கு என்ன பண்ணுவாங்க, ஏமாற்றப்பட்டதா என்னங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.